டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, க்ரீன் ஃப்ளூரசன்ட் ப்ரோட்டீன், பச்சை மிளிர் ஒளி புரதம். க்ரீன் ஃப்ளூரசன்ட் ப்ரோட்டீன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜெல்லி ஃபிஷ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த ப்ரோட்டீன் நிறைய பயன்பாடுகளோடு நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது மரபணு வெளிப்பாட்டு அறிவிப்பாளர், அதாவது ரிப்போர்ட்டராக பயன்படுகிறது. அதே நேரத்தில் பயோசென்சார்ஸில், அதாவது உயிரி உணர்விகளை உருவாக்க மாற்றுரு பெற்ற வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பயோசென்சரை வச்சு தான் நம்ம நிறைய டிசீஸ் எல்லாம், நிறைய பயாலஜிக்கல் மெடிக்கல் யூசேஜில் நிறைய விஷயங்களை நாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பயோசென்சாரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிறைய மாலிகுலர் பயாலஜி ரிசர்ச்சில் ஒரு ரிப்போர்ட்டராக, மரபணு வெளிப்பாட்டு அறிவிப்பாளராக இது இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு ஜெல்லி ஃபிஷ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு புரதம். ஸோ இந்த புரதத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, பச்சை மிளிர் ஒளி புரதம். ரொம்ப சிம்பிள், பச்சை மிளிர் ஒளி புரதம் அப்படின்னா என்னென்னா, பச்சை கலரில் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, லெட் மீ கம் டு த பாயிண்ட். இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஃப்பி. ஸோ த க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் இஸ் அ ப்ரோட்டீன் கண்டெய்னிங் 238 அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் ஆஃப் 26.9 கிலோ டால்டன் தட் எக்ஸிபிட்ஸ் பிரைட் க்ரீன் ஃப்ளோரசன்ஸ் வென் எக்ஸ்போஸ்டு டு ப்ளூ டு அல்ட்ரா வயலட் ரேஞ்ச் 395 நானோமீட்டரில். அதாவது இந்த ஜிஎஃப்பி பார்த்திங்கன்னா 238 அமினோ ஆசிடோடைய ரெசிடியூஸ், அதாவது எச்சங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனோட அளவு என்பது 26.9 கிலோ டால்டனில் இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, அதாவது புறவுதா கதிர்களை கொண்டு ஒளியூட்டும் போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆழ்ந்த பச்சை நிறமாக ஒளிர்கிறது. அதாவது 395 நானோமீட்டரில் இருக்கக்கூடிய புறவுதா கதிர்களை கொண்டு இது மேலே, இந்த ப்ரோட்டீன் மேலே நம்ம ஒளி ஓட்டணும் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பச்சை நிறமாக, அதாவது டீப் க்ரீனில் ஆழ்ந்த பச்சை நிறமாக இது வந்து ஒளிர்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இது எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஜிஎஃப்பி ரெஃபர்ஸ் டு த ப்ரோட்டீன் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஜெல்லி ஃபிஷ். அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னா, அக்வேரியா விக்டோரியா. ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ்லேருந்து எடுத்தாங்க. மறுபடியும் இந்த ஜெல்லி ஃபிஷ் நேம் பார்க்கலாம், அக்வோரியா விக்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல்லி ஃபிஷ்லேருந்து அதை எடுத்தாங்க. ஸோ ஜிஎஃப்பி அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட் பயாலாஜிக்கல் டூல் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? ஏன் அப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் இன்டர்னல் குரோமோஃபோர். இதன் உள்ள பார்த்திங்க அப்படின்னா, நிறமி அக நிறமி தாங்கிகளை அது உருவாக்குகிறது. எப்படி உருவாக்குகிறது அப்படின்னா, வெறும் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை மட்டுமே பயன்படுத்தி அது உருவாக்குகிறது. சரிங்களா? அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கருவியாக அது செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பொதுவாக இந்த மாதிரி அக நிறமி தாங்கிகளை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்சசரி ஃபேக்டர்ஸ், அக்சசரி கோஃபேக்டர்ஸ், ஜீன் ப்ராடக்ட்ஸ், என்சைம்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட், இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் இங்கே அதெல்லாம் தேவைப்படாது, வெறும் மாலிகுலார் ஆக்சிஜனை மட்டும் பயன்படுத்தி, அதாவது மூலக்கூறு ஆக்சிஜனை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரியான அக நிறமி தாங்கிகளை இது உருவாக்குவதால் இதை ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கருவி என்று அழைக்கிறார்கள். ஸோ இன் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, செல் மற்றும் மூலக்கூறு உயிரியலில் இந்த ஜிஎஃப்பி ஜீன் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆஸ் அ ரிப்போர்ட்டார் ஆஃப் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? செல் மற்றும் மூலக்கூறு உயிரியலில் இந்த ஜிஎஃப்பி ஜீன் என்பது தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இதை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்? பொதுவாக நமக்கு ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவார், செய்திகளை சேகரித்து நமக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி ஒரு மீடியாவில் நம்ம பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி விசிபிளாக கொடுப்பார் இல்லையா?
அது மாதிரி அங்கே பல விதமான ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது அங்கே நமக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்திருக்கா அப்படின்றதுக்கு ஒளிதல் மூலமாக இது நமக்கு தகவலை அளிப்பதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் யூஸ்டு இன் மாடிஃபைடு ஃபார்ம்ஸ் டு மேக் பயோசென்சார்ஸ். இந்த ஜிஎஃபியை மாற்றுக்களில் பயோசென்சார்ஸ் வடிவமைத்தலில் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பயோசென்சாருடைய தயாரிப்பிலும் இது தேவைப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். லெட் மீ கம் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நாம் இந்த க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீனோட பாயிண்ட்ஸை ரிமைண்ட் பண்ணலாமா? ஸோ இந்த க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது 238 அமினோ ஆசிட் ரெசிடியூஸோடு இருக்கும். அதனோட அளவு என்பது 26.9 கிலோ டால்டனில் இருக்குது, சரிங்களா? இது மேலே 395 நானோமீட்டரில் அல்ட்ரா வயலட் ரேஸை நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அது மிகுந்த அல்லது ஆழ்ந்த பச்சை நிறத்தில் மிளிருகிறது அல்லது ஒளிருகிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஜிஎஃபி அப்படின்றது எந்த ஃபிஷ்லேருந்து எடுத்தாங்க, இதனோட சோர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜெல்லி ஃபிஷ்லேருந்து எடுத்தாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் என்ன அப்படின்னா அக்வோரியா விக்டோரியா, சரிங்களா? இது வந்து ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கருவியாக செயல்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இது வந்து அக நிரமி தாங்கிகளை உருவாக்குகிறது. எதை பயன்படுத்தி அப்படின்னா வெறும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்குகிறது. பொதுவாக அக நிரமி தாங்கிகள்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டோட இன்சைடில் இருக்கும். அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ ஆக்சிசரி கோஃபேக்டர்ஸ், ஜீன் ப்ராடக்ட்ஸ், என்சைம்ஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா? அது மாதிரி எதுவுமே பயன்படுத்தாமல் இங்கே வெறும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை மட்டுமே கொண்டு அக நிரமி தாங்கிகளை உருவாக்குறதுனால இது ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கருவியாக செயல்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனோட பயன்பாடு என்ன, எங்கே பயன்படுகிறது அப்படின்னா செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜியில் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஜீனுடைய எக்ஸ்பிரஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இதை பல்வேறு மாற்றுருக்களில் பயோசென்சார் வடிவமைத்தலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்.